ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இப்போ நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியை ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் உங்களை மகிழ்ச்சி மகளினும் ஆசைப்படுற காரணத்தினால திருச்சியில் வந்து மார்ச் மாதம் முதல் வாரம் இல்லை மார்ச் மாதம் ரெண்டாவது வாரத்துக்குள்ளே ஏதோ ஒரு ஹோட்டலில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு நல்ல ஒரு கிராண்டியரான ஹோட்டலில் பிளான் பண்ணியிருக்கோம் அது வந்து ஒரு நாள் வகுப்பு மாதிரி பிளான் பண்ணுறோம் காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் ஃபைவ் டு ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் சண்டேஸ் தான் பிளான் பண்ணுறோம் நண்பர்களே இதில் ஒருவேளை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க இது பெய்டு கிளாஸ் தான் ஃப்ரீ கிளாஸஸ் நம்ம பண்ண பண்ணலை இந்த வாட்டி ஸோ அதனால் விருப்பமாக இருக்கிறவங்க தாராளமாக என்ரோல் பண்ணிக்கலாம் இதோட தகவல்கள் உங்களுக்கெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்றவங்க கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தகவல்கள் கேட்டுக்கலாம் இது இல்லாமல் பஞ்சாங்கங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் திருச்சி சென்னையில் விருப்பமாக இருக்கவங்க நேராக வந்து வாங்கிக்கலாம் போஸ்டலில் வேணும்னு ஆசைப்பட்றவங்க போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்குற பட்சத்தில் நம்ம போஸ்டல் அனுப்புவோம் ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ரேட்ஸ் இருக்கனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போஸ்டல் சார்ஜஸ் மட்டும் வாங்குகிறோம் பஞ்சாங்கத்துக்கெல்லாம் காசு வாங்குறது இல்லை ஸோ இது மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து பண்ணும்போது இந்த தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் அந்த இதில் அந்த நிகழ்ச்சியில் நம்ம மந்திர பிரயோகங்களை தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கோம் இப்போ இந்த பிரயோகங்கள் செய்யும் பொழுது சில பேர் கேலி கிண்டல் பண்ணுறது உண்டு மந்திரத்தினால மாங்காய் காக்கியாத்த மந்திர தெய்வத்தை நினச்சி மந்திரம் ஜபிக்கும் பொழுது மந்திரமணி மணி ஔஷதம்னு உண்டு பாவம் அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு அதை பற்றிலாம் தெரியாது தெரியாதனால ஏதாவது ஒன்று உளறின்ட்டு தனக்கு தெரிஞ்சதையே பெருசாக பேசிகிட்டு இருப்பாங்க மந்திரமணி ஔஷதத்து மூலமாக எத்தனையோ மகான்களும் ரிஷிகளும் மா முனிவர்களும் கொடுத்ததை தான் நம்ம தொகுத்து வழங்குகிறோம் இப்போ இன்றைக்கி லேட்டஸ்ட்டு இதில் அவங்க சொல்கிறவங்களுக்கெல்லாம் ரிஷிகளை உடையும் சித்தர்களை உடையும் பெரிய ஆளான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நான் சொல்கிறது புரியுதுங்களா அதனால் அந்த மா முனிவர்கள் சொல்லி கொடுத்த விஷயங்களும் தாந்திரிக சாஸ்திரத்தில் உள்ள வேத சாஸ்திரத்தோட கண்ணு தான் தாந்திரிகம் சரியா அதில் உள்ள மந்திர பிரயோகங்களையும் தான் வெளிப்படையாக நம்ம சொல்கிறோம் இப்போ இதில் வரும்பொழுது இப்போ நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சில தீயவர்கள் நம்மளிடம் வராமல் இருக்கிறதுக்கு தீய எண்ணம் படைத்தவர்கள் நம்மள்ட்ட வராமல் இருக்கிறதுக்கு ஏன்னா ஒவ்வொருத்திட்டையும் போய் நம்ம சண்டை போட்டுகிட்டே இருக்க முடியாது ஏன் சண்டை போட்டுகிட்டே இருக்க முடியாது அப்போது ஒவ்வொருத்தருக்கு தப்பான ஒரு நட்பு கிடைக்கிது தப்பானவர்களே வந்துட்டுருக்காங்கன்னா அவங்களோட ஜனன கால ஜாதகத்தில் அந்த காலங்களில் தசாபுத்தி அந்திரம் சரியில்லாமல் இருக்கும் அப்போது அந்த ஃபஸ்ட்டு சுய ஜாதகத்தை பரிசோதனை பண்ணிக்கோங்க ஒருவேளை ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம் பெய்டு கன்சல்டேஷன்ஸ் பண்ணுவோம் அந்த ஜாதகம் பார்க்கும் உங்களுடைய உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தேவதா வழிபாடும் அந்த ரீதியான என்ன பிரீத்தி பண்ணணுங்கிறதையும் சொல்லி கொடுத்துருவோம் இது இல்லாமல் அதோடு சேர்த்து சில தாந்திரிக ரீதியாக உங்கள் சுய ஜாதகத்துக்குள்ளதையும் உள்ளதையும் நம்ம கற்றுக் கொடுக்குறோம் எங்கிட்ட வர்றவங்களுக்கு அதை பற்றி தெரியும் அப்போ அந்த தீய உறவுகள்னால வரக்கூடிய பிர பிரச்சனைகள் என்ன ஆகும்னாங்க நல்லவங்களாகவே தோற்றத்துலேயே இருக்கக்கூடிய பசுந்தோல் போர்த்திய புலிகள் நிறைய பேர் இருப்பாங்க அப்போ இவங்ககிட்ட போய் சண்டை போட முடியுமா வேண்டாம் அதுக்கு நம்ம இந்த பிரயோகங்களை பண்ணிவிட்டு சுவாமிகிட்ட வந்து சரணாகதி அடைஞ்சிட்டு நீதான்ப்பா என்னை காப்பாற்றணும் நீதான்ப்பா ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரியாத இந்த மாதிரி தீய உறவுகள் நம்ம கிட்டேயே வராமல் இருக்கும் அப்போ கீ கெட்டவங்க நம்ம கூட இல்லைனாலே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறது தான் உண்மை சரிங்களா இங்கிலீஷில் ஒரு இது ஒன்றுங்க ஷோ யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் அ யூன்ற மாதிரி அதில் வந்து காரணம் என்னென்னா நம்ம உங்கள் காட்டு நீ யாருன்னு நான் சொல்கிறேங்கிற மாதிரி நல்லவங்க நம்ம கூட இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும் இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் படி நீங்கள் இந்த தாந்திரிக ரீதியான வழிபாடுகளை பண்ணிக்கோங்க மந்திர பிரயோகம் பண்ணுங்கள் இதை வந்து அம்மாவாசை பௌர்ணமி தேய்பிரையாஷ்டமி வளர்ப்பிரையாஷ்டமியில் பண்ணுங்கள் இதை நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் பண்ணணும் பெண்களாக இருக்கவங்க கவலைப்பட வேண்டாம் முப்பது நாள் முடியும் பொழுது இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அஞ்சு நாட்கள் கழித்து அதை வந்து தொடர்ந்து செய்யலாம் இதுக்கு ருத்ராட்ச மாலை எடுத்துக்கோங்க அந்த ருத்ராட்ச மாலை புது ருத்ராட்ச மாலையாக எடுத்துக்கோங்க அதை விண்ணப்படாமல் வச்சுக்கோங்க விண்ணம்னா உடையாததாக வச்சுக்கோங்க அப்படி மீறி உங்களுக்கு ஒரு நல்ல ருத்ராட்சம் வேணும்னு நினச்சிங்கனாலும் எங்ககிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க எங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ட்டிஃபிகேட்டோடு தான் நம்ம பண்ணுறோம் சரிங்களா ஒரு முக்கியமான சில பேர் பேர் சொல்லக்கூடாதுன்றதுனால சொல்ல ஒரு பெரிய குரு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம தாங்க ஃபுல்லாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம நம்ம தான் இம்போர்ட் பண்ணி ஃபுல்லாக பண்ணுறோம் ஸோ அதனால் விருப்பமாக இருக்கிறவங்க எங்கக்கிட்டையே வேணுங்கிறவங்களும் அதை நீங்கள் வாங்கி பயன் பெறலாம் ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு இந்த விஷயங்களுக்கு பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கோங்க அப்படின்னா குலதெய்வத்தோட காசை இந்த மாதிரி உறவுகள் வரக்கூடாது செய்யக்கூடாதுன்னா குலதெய்வத்துக்குன்னு டெய்லி ஒரு காசு எடுத்து வச்சுருங்க முதல் காசு குலதெய்வ காசாக இருக்கணும் இந்த குலதெய்வ காசை எடுத்து வச்சுட்டு விநாயகரோட வழிபாடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய சுயஜாதகத்தில் உள்ள இஷ்ட தேவதா வழிபாடையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மந்திர பிரயோகத்தை பண்ணிக்கோங்க இந்த மந்திர பிரயோகங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓம் எகு எகு மொகு சொகு உன் பாதமறிய படு படு சிவா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இதில் அந்த மலையாள பிரயோகத்தில் வரும்பொழுது அந்த உச்சரிப்புகள் தமிழ் லெவலுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக ஒரு முயற்சி எடுத்து தான் இதை நம்ம பண்ணியிருக்கோம் ஆனால் அக்ஷரங்களுக்கு பயப்பட வேண்டாம் இது ஒரு குருவாக தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அதனால் இதனால் உங்களுக்கு எந்த ஒரு தப்பும் வராது இதை நீங்கள் தைரியமாக எடுத்து செய்ங்க செய்யும் பொழுது இதை நீங்கள் செஞ்சிட்டே வரும்பொழுது ஆகும்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில அமானுஷியங்கள் தெரியும் யாரெல்லாம் வந்து நல்லவங்கன்னு நீங்கள் நம்பினீங்களோ அவங்க எல்லாமே அவங்களுடைய உண்மையான சுய ரூபங்கள் தெரியும் அப்போ இதை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க செஞ்சிகிட்டே வந்துட்டு இது நல்லபடியாக அந்த விஷயங்கள் மாற்றங்கள் தெரியும் பொழுது இந்த மந்திர பிரயோகங்கள்லாம் இங்கே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஜபம் பண்ணிகிட்டே வாங்க இதை நீங்கள் பண்ணிகிட்டே வரும்பொழுது கெட்டவர்கள் உங்களை அண்டாமலே இருப்பாங்க அதுக்கு நீங்கள் அப்பப்போ உங்கள் குல தெய்வத்துக்கு நன்றி சொல்லிடணும் உங்கள் இஷ்ட தேவதாவுக்கு நன்றி சொல்லிடணும் ஏன்னா இந்த தெய்வங்கள்லாம் உங்களை சதா சர்வகாலமும் காத்து நிற்குதுங்கிற நன்றி விஸ்வாசம் என்றைக்குமே நமக்குள்ளே இருக்கணும் சுவாமி கும்பிடுறதெல்லாம் பெருமை இல்லை அது நம்மளுடைய கடமை சரிங்களா அதனால் இதுக்கு நம்ம பெருமைப்பட்டுக்கெல்லாம் கூடாது அது சுவாமிக்கு நன்றி சொல்லணும் அதே மாதிரி இந்த மந்திர பிரயோகங்கள் சீக்கிரம் சித்தியாகணுங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து குரு தொட்டு காட்டாத வித்தை சூட்டு போட்டாலும் வராதுன்னு சாஸ்திரத்தில் உண்டு அதனால் ஒரு ரூபா காசோ நூறுரூபா காசோ எவ்வளோ உங்கள் வசதிக்கு முடியுமோ அந்த காசை கொண்டு போய் ஒரு சிவாலயத்துலேயோ இல்லை ஒரு காளி கோயில்லையோ போயிட்டு இது என்னுடைய குரு காணிக்கை இந்த மந்திரம் நான் இந்த மாதிரி நான் இவர் மூலமாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அடியன் மூலமாக கற்றுக்கிட்டதுக்கு ஒரு குரு காணிக்கையாக கோயில் உண்டியலில் போய் போட்டுருங்க போடும் பொழுது அது குரு காணிக்கையாக ஏற்றுக்கப்படும் இது காசுக்காகலாம் நான் சொல்லலை நண்பர்களே அது நீங்கள் செய்யும்போது சீக்கிரம் சித்தியாகுங்கிறது அந்த சாஸ்திரத்தில் சொல்லப்படுது நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான மந்திர பிரயோகத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்